இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியின் போது நல்லா விளையாட்டு வந்த இந்தியன் டீமோட கேப்டன் விராட் கோலி ஆதில் ரஷீத்தோட பவுலிங்ல அவுட் ஆனாரு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத விராட் கோலியோட ரியாக்ஷன் தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில வின் பண்ணி தொடரையும் இங்கிலாந்து டீம் கைப்பற்றிச்சு. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணிச்சு, அதன்படி இந்தியன் டீம் பேட்டிங் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியன் டீம் 50 ஓவரோட முடிவுல 8 விக்கெட்டை பறி கொடுத்து 256 ரன்கள் எடுத்துச்சு. இந்த போட்டியோட ஓப்பனிங்ல ரொம்பவே நல்லா விளையாடிட்டு வந்த கேப்டன் விராட் கோலி 72 பால்ல 71 ரன் எடுத்திருந்தாரு. இந்த போட்டியில விராட் கோலி எப்படியாவது தன்னோட 36வது சத்தா அடிப்பார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஆதில் ரஷீத்தோட பவுலிங்ல அவுட் ஆனாரு. அந்த பால் மிடில் மற்றும் லெக் ஸ்டம்புக்கு நடுவுல பிச் ஆகி திடீர்னு லெப்ட் சைட் திரும்பி ஆஃப் ஸ்டம்போட முனையில பட்டு பெயில்ஸ் கீழே விழுந்துச்சு. பால் இவ்வளவு வேகமா இந்த அளவுக்கு திரும்புன்னு விராட் கோலி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இதனால மிரண்டு போன அவர் தன்னோட முகத்துல காட்டின அந்த ரியாக்ஷன் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே வைரல் ஆயிட்டு வருது. 2014 இலங்கை தொடருக்கு பின்னால தொடர்ந்து 3 போட்டிகளில் ஸ்பின்னர்களோட பவுலிங்ல விராட் கோலி அவுட் ஆயிருக்காரு. இதுக்கிடையே ஒரு நாள் போட்டிகளில் ரொம்பவே வேகமாக 3000 ரன்களை கடந்த கேப்டன்கிற பெருமையை விராட் கோலி பெற்றிருக்காரு. ஏற்கனவே 1000 மற்றும் 2000 ரன்களை வேகமாக கடந்த சாதனையும் விராட் கோலி கிட்ட தான் இருக்குது.